இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தென்றல் வந்து எண்ணெய் தொடும் சீரியல்ல வெற்றி மாறி ஒரு மகனும் மருமகன் இருக்க முடியுமா அப்படிங்கறத தாண்டி, இப்ப வந்து ரோட்ல போற பிள்ளைங்க, கோயில்ல இருக்க பிள்ளைங்களாம் அம்மா அப்பா கூட இருந்து எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு வெற்றியை கை காமிச்சு கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னவ ஒரே நிமிஷத்துல மனசு மாறி இந்த பையன் வேணுங்கிறப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாறிட்டாரு. இதெல்லாம் பார்த்து மத்தவங்க எல்லாருமே ஏற்கனவே வெற்றி மேல இம்ப்ரெஸ் ஆன எல்லாரும் திருப்பி திருப்பி இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருந்தாலும் சங்கர் நாராயணன் திடீர்னு இம்ப்ரெஸ் ஆகுறாரு. அவருக்கு மனசுக்குள்ளார தெரியும் இந்த பொண்ணு வந்து நம்ம பொண்ணு நல்ல ஒரு பையனை தான் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவருக்கு குழப்பங்கள்லாம் இருக்கு, ஈகோ வேற தடுக்குது அப்படிங்கிறதுனால கடுப்புல இருக்காரு. இதுல வேற வந்து தன்னுடைய மருமகன் கொஞ்சம் திருந்திட்டாரோ ஒரு மனசு திருப்தியாக விடாம அவருடைய நண்பர்கள்லாம், அதுவும் அவங்களும் வந்து குட்டி குட்டி அடியாட்கள் மாதிரி இருக்க மாதிரி சித்தப்பு கித்தப்பெல்லாம் கிளம்பி வந்ததை பார்த்து செமையா காண்டாயிட்டாரு. அது வேற அபிட்டின்னு சொல்லியாச்சு. இப்ப அபிகிட்டையாச்சும் வந்து வெற்றி கொஞ்சமாச்சும் உண்மை பேச ஆரம்பிக்கலாம். தன்னுடைய அவங்க அவ்வளவு நம்புறாங்கிறது தெரியும். எல்லா விஷயத்திலுமே நிறைய ஏமாத்துறாரு. ஆல்ரெடி முகமுடிய போட்டுட்டு வெளில போய் அடிதடியெல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்க வரை இத்தனை தடவை உங்க அப்பாவை கொல்ல ட்ரை பண்ணாங்க, அதுக்காக தான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்க வந்து போலீஸ்ட போறான்னு சொன்னாங்கன்னா, இல்ல அது யாருன்னாச்சும் தெரியணும், அந்த லாஜிக்கு எனக்கு ஒத்து வரலதான், இருந்தாலும் வந்து யாருனாச்சும் தெரியட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணிடணும், ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு, ஒரு நாள் டைம் கொடுன்னு ஏதாச்சும் சொல்லி கேட்டா பரவாயில்ல. திருப்பி அபிகிட்ட போய் சொல்லி கடைசியா மாட்டினதுக்கு பிறகு வந்து அபி இல்ல அப்படின்னு சொல்லி திருத்திருன்னு முடிச்சுட்டு இவருக்கு தேவைதாங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அபியும் வெற்றியும் அவங்க அபியோட குடும்பத்தினரோட சேர்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனையா அபியே இவரை விட்டு வந்து நின்ன திருந்தவே இல்லையா ரவுடி பயிலே அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு கிளம்பி போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. இந்த கதையில நீங்க என்ன விஷயம் பிடிச்சி பாக்குறீங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.